வணக்கம். செக்அப் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எலும்பில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் பேசுவதற்காக இன்றைய செக்அப் நிகழ்ச்சிக்கு டாக்டர் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸின் சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டர் சசிதர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பெயின்லேயே நிறைய பெயின் இருக்கு. ஷோல்டர் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த ஷோல்டர் பெயின்ல ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது ஏன் வருது? ஷோல்டர் பெயின் ரொம்ப காமன் நம்மளுடைய அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸில். ஷோல்டர் பெயின் பெரும்பாலும் வயது முதியவர்களுக்கு வரும், எல்டர் பீப்புளுக்கு வரும். அதில் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் தான் அதிகமாக நமக்கு தெரியும். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷோல்டர் என்னென்னா, ஹியூமரஸ் போனும் ஸ்கேப்புலா போனும் உடம்பில் இணைகிற இடம் தான் ஷோல்டர் ஜாயிண்ட். அதாவது கையின் மேல் பகுதியும் உடம்பும் இணைகிற இடம் தான் ஷோல்டர் ஜாயிண்ட். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் எலும்பு மட்டும் இல்லாமல் அது சுற்றிரும் திசுக்கள், அது சுற்றிரும் மசில்ஸ், டெண்டான், லிகமெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஜாயிண்ட் ஆகும். இந்த திசுக்களில் ஏதாவது ஒரு இடத்துல ரணம் ஏற்பட்டால் அந்த ரணத்தின் காரணமாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்துடும். இதை ஃப்ரோசன் ஷோல்டர்னு நம்ம காமன் டேர்மில் புரிஞ்சுக்கிறோம். இது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்குது. இதை கேப்சுலைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம், அடிசிவ் கேப்சுலைட்டிஸ். ரெண்டாவது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம். மூணாவது ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். இது ஒரு ஒரு பரிணாமமாக இது வளருது. இனிஷியல் டேஸில் இதை கேப்சுலைட்டிஸ் ஷோல்டர், அதாவது ஆரம்ப கட்டத்தில் லேசான வலி இருக்கும் பொழுது அடுத்த அடிசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வலி நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டால் மேலும் மோசமாகி அது ஸ்டிஃப்னஸ் வந்துடும். அதாவது கையை மேலே தூக்க முடியாமல், கையை வந்து உள் பக்கமாக கட்ட முடியாமல் அப்படி கஷ்டப்படும் போது அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவையும் சரியாக கவனிக்கலனா இது மேற்கொண்டு ஷோல்டர் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். அதுதான் நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர். இப்போது இதோட ட்ரீட்மெண்ட்னா என்னென்ன டாக்டர் இருக்கும் இதுக்கு? அடிப்படையில் எல்லா ஜாயின்ட்ஸுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து இரண்டு வகைப்படும். ஒரு வகை வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இரண்டாவது வகை சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் கன்சர்வேட்டிவ் மேனேஜ், அதாவது மருந்து மாத்திரை மூலமாக, ஃபிசியோதெரபி மூலமாக, எக்ஸசைஸ் மூலமாக சரிப்படுத்தலாம். அதை கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுன்னு அழைக்கிறோம். இரண்டாவது வகை வந்து ஷோல்டரில் சர்ஜரி பண்ணுறது. இந்த சர்ஜரி வந்து அதில் இரண்டு வகை, ஒன்று ஓப்பன் சர்ஜரி, இன்னொன்று ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிப்போம். அது காரணத்தை கண்டுபிடிச்சி மருந்து, வலிக்கான மருந்து, அது உள்ள ரணம் ஆடுறதுக்கான மருந்து, மேற்கொண்டு அந்த வலி சரியாகிறதுக்கு ஃபிசியோதெரப்பி, இது மூணு மூலமாக அந்த வலியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது வலி திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தெரப்பி இது கொடுப்போம். பேஷண்ட்ஸை ரிப்பீட்டடாக வாரம் வாரம் இந்த எக்ஸசைஸையும் மருந்து மாத்திரையும் ஓரிரு வாரங்களுக்கு சாப்பிட்டு எக்ஸசைஸ் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யும் பொழுது 100 பேஷண்ட்ஸில் 90% ஆஃப் த பீப்புள் நார்மல் ஆகிடுவாங்க. இது கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இது ஒருவேளை ஃபஸ்ட் ஸ்டேஜில் சரியாகலை, இல்லை அவங்க வந்து கேப்சுலேட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ் நம்மகிட்ட வந்தாங்க அப்படின்னா, அப்போ இதே ஃபிசியோதெரப்பியும் மாத்திரையும் அதிகமாக கொடுப்போம், அதிக நாட்களுக்கு கொடுப்போம். இதுலேயும் அந்த 90% பீப்புளில் சரியாயிடுவாங்க, மிச்சம் 10% பீப்புள் சரியாக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், ஷோல்டரில் ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃபாகும் பொழுது அந்த ஃபிசியோதெரப்பியும் மாத்திரையும் வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்லேயும் சரி, ஃப்ரோசன் ஷோல்டர் கண்டிஷன்லையும் சரி, ரொம்ப ஸ்டிஃபர்னஸ் வந்த பிறகு அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டரை வச்சு அவங்களுக்கு மயக்கம் கொடுத்து அந்த ஷோல்டரை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் பண்ணி அதை திருப்பியும் அந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ் போடும். இது கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கான முயற்சி. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, பேசிட்டு இருந்தலாம். வணக்கம், இது செக்அப். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்,
வணக்கம் சார். நாங்க இங்க திருப்பூர் மாவட்ட காங்கேயத்துல இருந்து. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? கால் ஆக்சிடென்ட் ஆயிங்க 2012ல ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. கால் நடக்க முடியலங்க. சரி, நடக்க முடியலங்க. அப்புறம் அதாங்க மாத்தி வைக்கலாம்னா முடியாதுங்கறாங்க. சுகர் இருக்குங்க. என்ன சார், புரியல? சுகர் இருக்குங்க. சுகருங்க. சுகர் இருக்கு. சுகர் இப்ப எவ்வளவு சார் இருக்கு உங்களுக்கு? 80 இருக்குங்க. சரி சார், உங்களோட வயசு? வயசு 48. சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். டாக்டர், இப்போ இன்னொரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். வணக்கம், இது செக்அப், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. ஆ வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சார், இது வந்து மணி கட்டி, இந்த மணி கட்டி எலும்பு வந்து வலி இருக்கு. சரி. அந்த வலியால கை திருப்ப முடியல. நைட்ல ரொம்ப ஓவர் வலியா இருக்கு. உங்களோட வயசுமா? இந்த 50 ஸ்டார்டிங் ஆயிருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற மூட்டு வலி இருக்கு எனக்கு. நீங்க ஏதாவது கேக்கணும்னா கேளுங்க டாக்டர். கையில ஏதோ அடிபட்டதா உங்களுக்கு? கையில ஏதோ அடிபடல, திடீர்னு தான் அந்த மாதிரி. எத்தனை நாளா உங்களுக்கு இந்த வலி இருக்கு? உங்களுக்கான பதில் கிடைக்கும். டாக்டர், இப்போ ஃபஸ்ட் பேஷண்ட் வந்து சொன்னாங்க ஆக்சிடென்ட் ஆச்சு காலில், அதுலேருந்து நடக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது, 180 லெவலில் இருக்குது டாக்டர். அவங்களுக்கான தீர்வு இப்போ, அவங்களுக்கு 2011, இப்போ கிட்டத்தட்ட 13-14 ஆகிடுச்சு. எந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கு நமக்கு தெரியணும். கால் பகுதின்னு சொன்னார். காலுன்றது இடுப்புலேருந்து கிரேட் டோ வரைக்கும் கால் பகுதி தான். அந்த எந்த பகுதியில், இடுப்பு எலும்போ இல்லை தொடை எலும்போ இல்லை நீ ஜாயிண்ட் எலும்போ இல்லை அதுக்கு கீழே இருக்கிற டிபியா ஃபிபுலா எலும்போ இல்லை கணுக்கால் எலும்போ உடஞ்சிருக்கலாம். அது எந்த எலும்பு உடஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு, இவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ஸோ ஒரு ஃப்ராக்சர், எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது இரண்டு வகை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா எலும்பு முறிவுக்கும் நீ போன் அண்ட் ஜாயிண்ட்டுக்கும் இரண்டு வகை ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு வகை வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இரண்டாவது வகை சர்ஜரி மேனேஜ்மெண்ட். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் எலும்பு முறிவை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் கட்டு போடுவோம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பெஸ்ட்டு சர்ஜரி பண்ணி அந்த திருப்பியும் அந்த எலும்பை தன்னோட ஒரிஜினல் பொசிஷனில் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள ஜாயிண்ட்ஸ்லாம் மூவ் பண்ணி அவங்கள நடக்க வைக்கிறது தான் நம்ம மருத்துவத்துடைய மெயின் எய்ம். ஸோ இவருக்கு வந்த ப்ராப்ளம் எந்த இடத்துல வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற போல் அவருக்கு இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ரேஸையும் அதுக்கான ஸ்கேனையும் எடுத்து அதுக்கான தீர்வை நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் செய்யணும். ஓகே டாக்டர், இப்போ நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க மணிக்கட்டு எலும்பு வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, கையை வந்து திருப்பவே முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வயசு வந்து 50, அவங்களுக்கு ஆல்ரெடி மூட்டு வலி பிரச்சனையும் இருக்குன்னு சொன்னாங்க. 1 வீக்காக இந்த பெயின் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஓகே, அவங்க சொன்னது நான் என்ன கேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் எல்டர்ஸ்க்கான வர்றது வந்து டீக்வைரன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கட்டவரலுக்கும் ஆள் காட்டி விரலுக்கும் வர டெண்டானு அந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் ஒரு இடத்துல தேயும். அது எல்லாருக்கும் அது உராயாது. சில பேருக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த இடம் ஒரு ரணம் ஆகும். நான் சொல்கிறது உள்ள ஸ்கின்னுக்கு அடியில் அந்த ரெண்டு டெண்டானும் உராயும். இது பேர் டீக்வரன்ஸ் டிசீஸ்னு பேர். இதுக்கு வந்து இந்த ஆர்த்தோபெடிக் மேனேஜ்மெண்ட்டில், கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இதுக்கு மருந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம். அவங்களுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது சரியாகலை.
அடுத்தது அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபிசியோதெரப்பி ஒரு வாரம் பண்ணி ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து வலி இருக்குமே ஆனால் மறுபடியும் ஒரு ஒரு செட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். இது மாதிரி ரெண்டு முறை நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம் அது சரியாகலைன்னா எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல லோக்கல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு கால் ரைட் பண்ணுறாங்க. வணக்கம், இது செக்அப், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம். வணக்கங்க, அதான் நான் பேசுனா நீங்கள் ஃபோனில் வெயிட் பண்ண சொன்னீங்க. என் பேர் தங்கராஜுங்க. ஆ சொல்லுங்க. என் பேர் தங்கராஜ், வணக்கங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து இடுப்புக்கு கீழே வலது கால மூட்டு வரைக்கும் உடையில நல்ல வலிங்க. சொல்லுங்க சார். தொடையில பின் தொடையில வலி இருக்கா முன் தொடையில வலி இருக்கா? பின் தொடையில, சைடு தொடையிலங்க. இந்த சைடு தொடையில வலி. எத்தனை நாளா இருக்கு? இது 10-20 நாளா இருக்குங்க. இன்னைக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேங்க. போய் எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டு அவங்க நரம்பு வந்து ஏதோ எலும்பு கடையில சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மெடிசன் சாப்பிடுங்க, பிசியோதெரபி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதான் உங்களுடைய அட்வைஸ் கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது? 67 ஆகுதுங்க. இந்த வலி எப்படி ஆரம்பிச்சது? அடியெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. நீங்கள் எதோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிங்களா? நான் எதாவது நரம்பு சுழுக்கா இருக்குமாக்குன்னு நினச்சிட்டே இருந்தேனுங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு ஆயில் போட்டுட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது இந்த வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் பிரயாணம் பண்ணிங்களா, ட்ராவல் பண்ணிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்களே. வெயிட் ஏதாவது தூக்குனீங்களா? ஆமாங்க, நான் செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. சரி ஓகே, நீங்க தொடர்ந்து பாருங்க, நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும் டாக்டர். இப்போ இவங்களுக்கான தீர்வு. ஓகே, இப்போ இவர் சொன்னது வந்து லோ பேக் ஏக் அப்படின்னு சொல்லி காமனாக நம்ம பேசக்கூடிய ஒரு டேர்ம்ஸு. இந்த லோ பேக் ஏக்கு ஒரு அவுட் பேஷண்ட் கிளினிக்கில் அதிகமாக வரும். இந்த எல்பிபி, அதாவது லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறது, தமிழில் சொல்ல போனால் அடிமுதுகு வலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வலி எந்த கேட்டகரி பீப்புளுக்கு ஏற்படுதுன்னு கேட்டாக்க பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இளைஞர்களுக்கு ஏர்லி ஏஜ் 20s 30s, முதியவர்களுக்கு 50s 60s அதிகமாக இருக்குது. இப்போ இவர் ஏஜ் 67 சொன்னார். அப்போது இவருக்கு எக்ஸ்ரேவும் எடுத்திருக்காதாகவும் அவருக்கு அந்த எலும்பு இல்லாத நரம்பு சிக்கி இருக்குன்றதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நடுமுதுகு மொத்தம் 33 எலும்பால் செய்யப்பட்ட ஒரு ஒரே எலும்பு இல்லை, அது பல எலும்புகள் சேர்ந்து ஒரு ஸ்பைன் வெர்டிபல் காலம்னா இருக்குது. அதில் அடிமுதுகு தான் அதிகமான மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வெர்டிபரல் காலம். அதில் ஒரு எலும்பும் இன்னொரு எலும்போடு சேரும்போது ஃபெசட் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் கீழே வைப்ரேஷன் ஆகாமல் ஒரு சாஃப்ட் குஷன் மாதிரி டிஸ்க் இருக்குது. இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் தான் ஸ்பைனல் கார்ட் போகும். ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் நரம்பு வந்து கால்களுக்கு வரும். இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த நரம்பு எலும்பில் எங்கேயோ சிக்கியிருக்குன்னு சொன்னார். இப்போ அதன் மூலமாக நம்ம என்ன அனுமானிக்கலான்னா, வயதின் மூப்பின் காரணமாக அந்த எலும்பெல்லாம் தேஞ்சிருக்கும். தேயும் பொழுது அந்த டிஸ்க்கும் கொஞ்சம் நசுங்கி இருக்கும். அப்படி ஏற்பட அப்படி என்ன ஆகும்னா, அந்த டிஸ்க்குக்கும் எலும்புக்கும் மத்தியில் அந்த நரம்பு சிக்கியிருக்கும். நரம்பு சிக்கி இருக்கிறதுனால அந்த ரேடியேட்டிங் பெயின் வரும். அவர் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். ஃபிசியோதெரப்பி, ரெஸ்ட், எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். டாக்டர் இப்போ காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, பேசிடலாம். வணக்கம், இது செக்அப், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஆ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு இந்த முதுகு எலும்பு, இந்த விலா எலும்பு கிட்ட ஒரே வலியா இருக்கு மேடம். முதுகு எலும்புல வலி இருக்கு? ஆ, முதுகு எலும்பு பக்கத்துல விலா எலும்பு, 5 எலும்பு. ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு பில்டிங்ல இருந்து உளுந்துட்டேன் மேடம். இப்போ எவ்வளவு உங்களோட வயது என்னங்க? எனக்கு வயது 70 வயசு ஆகுது மேடம். எவ்வளவுங்க? 70 வயசு ஆகுது சார். 70 வயசு ஆகுது. ஓகே. ஆமா சார். விழுந்துட்டீங்கன்னு சொன்னீங்களா, அது எப்படி உயரத்துல இருந்து விழுந்துட்டீங்களா எப்படி? ஒரு ரெண்டு மாடி பில்டிங்ல இருந்து மேல செய்யும் போது அந்த மாடியிலிருந்து
சரி, இப்போ எலும்பு முறிவு ஏதாவது சொன்னாங்களா? முடிவு எலும்பு முறிவு எதுவுமே இல்லை சார். அப்பெல்லாம் நல்லா பையன் இப்பதான் எனக்கு வலி கொடுக்குது. ஒரு மாசமா இப்பதான் வலிக்குது. ஆமா சார், இதெல்லாம் நல்லதா இருக்கு. நீங்க டாக்டர் யாரா பாத்து இருந்தீங்களா? திருவள்ளூர் பாத்துறேன் சார். நான் வந்து ஒரு டாக்டர் பார்த்தேன் சார், எலும்பு டாக்டர். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரா? வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சார் நான் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து சுகர் மேடம். என்ன சார், புரியல? சுகர் சுகர் ஆ சொல்லுங்க சார். சுகர் வந்து 250 குறைய மாட்டேங்குது. 300-250 குறைய மாட்டேங்குது. கீழே உட்காந்தா என்னால் ஏந்திரிக்க முடியல. கால் வந்து முட்டிக்கும் கீழே பயங்கரமாக வீங்கிருக்கு. சரி சார். அப்படியே கால்லாம் அப்படியே நம்ம நம்ம அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருக்கு. நீங்க சுகர், நீங்க உங்களோட வயசு என்ன? 52. ஓகே. இந்த கால் வீக்கம் எத்தனை நாளா இருக்கு? இது 2-3 மாசமா இருக்கு. நீங்க ஜெனரல் டாக்டர் யாராவது இல்லை சுகர் டாக்டர் பாத்தீங்களா? இல்லை, நான் போறதெல்லாம் வந்து உடம்புல ஹெல்த் இல்லை, பிளட் இல்லை, சரியாயிடும் போயிட்டு போயிட்டு விடுகிறாங்க. ஓகே. மூட்டு வலி இல்லை உங்களுக்கு? எலும்புலையோ இல்லை மூட்டுலையோ வலி இல்லை? ஆமாம், எலும்பு மூட்டு வலி எதுவும் கிடையாது. ஆனால் வீக்கம் வீக்கம் இருக்கு சார். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும் சார். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் வந்து சொல்லியிருந்தாங்க, முதுகு எலும்பு பக்கத்தில் ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான தீர்வு விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். ஓகே. இப்போ அவர் 70 வயது ஆள். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் 45-50 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் அவர் விழுந்திருப்பார். மாடியிலேருந்து விழும்பொழுது அந்த வெர்டிபல் காலம் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃப்ராக்சர் ஆகி ஹீல் ஆகும்பொழுது அந்த வெர்டிபல் காலம் நசுங்கி இருக்கும், அதோடய ஷேப் மாறி இருக்கும். சம்டைம்ஸ் அதோடைய எலும்பு வெளியே வந்து நரம்பு அழுத்தின்னு இருக்கலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகி அவங்களுடைய கால் செயல் இழந்து பேரப்ளீஜான்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் பேரலிசிஸ் ஆஃப் போத் லோவர் லிம்ஸ். மேபி அவருக்கு அது மாதிரி இல்லை, பட் அதோடைய பின்விளைவு இப்போ அவர் பார்க்குறார். ஏஜ் காரணமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது கெனால் ஸ்டெனோசிஸ், இரண்டு எலும்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு ஒரு ஸ்பேஸில் இருக்கும். அது ஏஜ் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் சுருங்கிக்கிட்டே வரும், அப்போ ஸ்பைனல் கெனால் ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம். அதனாலேயும் இந்த நரம்பு அழுத்தப்படலாம், அதனால் அந்த முதுகு வலி வரலாம். அவர் கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கார். அவர் ஒரு டாக்டரை பார்த்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. சரி டாக்டர். நெக்ஸ்ட்டு காலர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது, 250 மேலே இருக்குது, மூட்டு கீழே வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவர் சொல்கிறத பார்த்தாக்க அவருக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளமாக எனக்கு தெரியல. சுகர், டயபெட்டிஸ் அதிகமாகி இரத்த சோகையும் இருக்கிறதா சொன்னார். ஸோ அனீமியா இருந்தாலும், சுகர் அதிகமாக இருந்தாலும், கிட்னி சரியாக செயல்படாமல் இருந்தாலும், அது மாதிரி கால் வீக்கம் வரும். அவர் அணுக வேண்டிய டாக்டர் வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்கணும் போது, இல்லைன்னா ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்து தன்னுடைய சுகரை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணால் ஓரளவுக்கு இது இந்த வீக்கம் குறையும். ஃபர்தராக கிட்னியையும் அவர் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ தொடர்ந்து பேசலாம். இப்போ காலர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், இது செக்அப், யார் இங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். என் பேர் நிர்மலா, நான் கொலப்பாக்கம் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள், உங்களுடைய டவுட் என்ன? எனக்கு ஏஜ் 45 ஆகுது. எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க 2 இயர்ஸ் பேக். எனக்கு கையில் ரிஸ்டில் வந்து இந்த மசில் வந்து டைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் பிசியோதெரபியும் பண்ணியிருக்கேன்,
ஆர்த்தோ டாக்டரையும் செக் பண்ணிட்டேன், பட் அதுக்கு சொல்யூஷன் எதுவும் இல்ல. ஆக்சுவலி உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கா? இப்போதைக்கு இந்த கழுத்துல இருந்து அடிக்கடி இந்த ஸ்பைனல்ல இருந்து தான் சம்டைம்ஸ் கழுத்து சம்டைம்ஸ் பெயின் இருக்கும் சார், திருப்ப முடியாம வலி இருக்கு. ஓகே, எந்த ஷோல்டர் உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு, வலது புறமா இடது புறமா? அது அந்த பெயின் வரும்போது சம்டைம்ஸ் ரைட் சைடுலயும் வரும், லெஃப்ட் சைடுலயும் வரும், ரெண்டு சைடுமே வர மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஷோல்டர் உங்களால ஃபுல்லா தூக்க முடியுது? தூக்க முடியுது. நெக் ரொட்டேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து பிளாக் ஆயிடுது கழுத்து. இப்போ கூட ஒரு 4 டேஸா வந்து நெக் பெயின் இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே, அது டாக்டர் என்ன உங்களுடைய நீங்க போய் பார்த்த டாக்டர் என்ன சொன்னாரு? ஆக்சுவலா இதே தான், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலாம், அப்படி இல்லைன்னா அந்த போர்ஷனை வந்து சர்ஜரி பண்ணி அந்த மசில வந்து டேர் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு பெயின் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். டாக்டர், இவங்களுக்கான தீர்வு? ஓகே, இவங்க சொன்னது பார்க்கும் பொழுது நம்ம பேசின மாதிரி இவங்களுக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இதை நான் சொன்னேன் இல்லையா, அடிசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் அண்ட் ஃப்ரோசன் ஷோல்டர், இது ஒரு பரிணாமமாக அது அதிகமாக ஆகுறதுனால இவங்க எந்த கேட்டகரியில், மோஸ்ட்டாக இவங்க பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர் கேட்டகரியில் தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணி பார்த்ததாக அவங்க சொன்னாங்க. ஒருவேளை ஒரு முறை ஃபிசியோதெரப்பி பண்ணி பார்த்து சரியாகலைன்னா இன்னொரு முறையும் ஃபிசியோதெரப்பி பண்ணி பார்க்கலாம். மருந்து மாத்திரைகள் இன்னும் கொஞ்சம் வீரியமான மருந்து மாத்திரைகளை சாப்பிடலாம். அப்படி பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்தாக்கா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரெண்டாவது முறையும் ஃபிசியோதெரப்பியும் மாத்திரையும் சாப்பிட்டு சரியாகலை அப்படின்னா இவங்களுக்கு மேனிப்புலேஷன் அண்டர் அனஸ்தீசியா, அதாவது மயக்கம் கொடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு அந்த ஜாயிண்ட் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், ஜாயிண்ட்டுக்குள்ளே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம். அதுதான் அவங்களுக்கு நல்லா தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க, சர்ஜரி ஒன்று, மருந்து மாத்திரையிலே குணப்படுத்துறது ரெண்டுமே சொன்னீங்க. இப்போ அது வராமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? ஓகே, ஷோல்டர் மருத்துவம், அதுவும் குறிப்பாக எலும்பு மருத்துவம் பார்த்திங்கன்னா எங்களுடைய புத்தகத்தில் முத வரியிலேயே லைஃப் இஸ் மொபிலிட்டி, மொபிலிட்டி இஸ் லைஃப் அப்படின்னு ஒரு வாக்கியம் போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம நகர்றது தான் நம்ம வாழ்க்கை, வாழ்க்கை நகர்றது தான் வாழ்க்கை. அது மாதிரி லைஃப் இஸ் மொபிலிட்டி, மொபிலிட்டி இஸ் லைஃப். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஜாயிண்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் செய்யணும், உடல் பருமன் வராமல் இருக்கணும், ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். ஸோ ஒரு நாளைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு நம்ம 30 நிமிஷமாவது ஃபுல் மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். அப்படி முடியாத பட்சத்தில் வார கடைசியில் சாட்டர்டேவோ சண்டேவோ ஒரு 2 மணி நேரம் அதற்கான உடற்பயிற்சியோ இல்லை ஒரு விளையாட்டு முறையோ நம்ம செய்யணும். 200 மினிட்ஸ் ஆஃப் மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பர் வீக் இஸ் ரெக்கமெண்டட் பை World Health Organization. ஓகே டாக்டர், இப்போது நீ பெயின் வரதுக்கான காரணம் என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லிடுங்க. ஓகே, நீ ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறது நம்மளுடைய துடை எலும்பும் கால் எலும்பும் சேர இடம்தான் நீ ஜாயிண்ட். நம்ம உடம்புலேயே இருக்கிறதுலேயே பெரிய ஜாயிண்ட்டு இந்த நீ ஜாயிண்ட் தான். இந்த நீ ஜாயிண்ட்டு வந்து ரொம்ப ஒரு அதோடைய செயல்பாடே ரொம்ப வித்தியாசமான ஒரு செயல்பாடு இருக்குது. அது ஹிஞ்ச் ஜாயிண்ட் ஆகலாம், அதை ரொட்டேஷன் நடக்கலாம், ஒரு பக்கத்தில் மட்டும் மடையும், இன்னொரு பக்கத்தில் அது மடியாது, அது சைடில் அது போகாது. இந்த நீ ஜாயிண்ட் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜாயிண்ட், நம்ம உடம்புல மிகப்பெரிய ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட்டு எல்லாருக்கும் ஏஜ் ஆக ஆக தேய ஆரம்பிக்கும். இந்த தேய்மானத்தை நம்ம தடுக்க முடியாது, இது தேயற வேகத்தை குறைக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன டாக்டர், இந்த நீ பெயினுக்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நீ பெயின்ன்றது ஒரு பெரிய டெர்மினாலஜி. நீ ஜாயிண்ட்டு நான் ஷோல்டர் ஜாயிண்ட் சொன்ன மாதிரி நீ ஜாயிண்ட் எலும்பு மட்டும் சேர்கிற இடம் இல்லை, நீ ஜாயிண்ட்டில் லிகமெண்ட்ஸ் இருக்குது, மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு இருக்குது, குருத்து எலும்பு இருக்குது, மசில்ஸ் இருக்குது, டெண்டான்ஸ் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்தது தான் நீ ஜாயிண்ட்டு. இதில் ஏதாவது ரணம் ஏற்படுமானால் நீ ஜாயிண்ட் பெயின் ஏற்படும். பட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி இல்லை. ஆர்த்ரைட்டிஸ்ன்றது தேய்மானத்தை தான் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். எலும்பு தேய்மானம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறோம், பட் அது எலும்பு தேயறதில்லை,
எலும்பு ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற குருத்து எலும்பு தேயரை தான் நம்ம தேய்மானம்னு சொல்கிறோம். டீஜெனரேஷன் ஆஃப் தி ஜாயிண்ட் இஸ் கால்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே டாக்டர், நம்ம முன்னாடி வந்து ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வருமா? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வருது, அதுவும் பிலோ ஒரு 15 இயர்ஸ்குள்ளறையே வந்து நிறைய பேருக்கு வர்றதை நம்ம கேள்விப்படுறோம். இது ஏன் வருது, அதை பற்றி ஒன்று சொல்லிவிடுங்க. ஓகே, ஆர்த்ரைட்டிஸ் தான் நம்ம சொன்ன மாதிரி அது தேய்மானம் டீஜெனரேஷன் அது கார்ட்லேஜ், அதாவது தேய்மானம் குருத்தெலும்பு தேய்ஞ்சு போயிட்டு தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது அடிப்பதுக்கு அந்த குருத்தெலும்பு தேஞ்ச பிறகு அது அடியில் இருக்கிற எலும்பு எக்ஸ்போஸ் ஆகிறது, அது அது வந்து வலிக்கும். இது எதனால் வருது, ஆர்த்ரைட்டிஸ் எதனால் வருது அப்படின்னா, ப்ரைமரி ஆர்த்ரைட்டிஸ் செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ் இரண்டுவாக பிரிச்சுக்கலாம். ப்ரைமரி ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஏஜ் காரணமாக மூப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேயறது. செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லணும்னா அதுக்கு அடிப்படையே அது ஒரு காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிளட்டில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்னால் வர்றது. பிளட்டில் ரூமடாய்டு ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன்னால், அதாவது டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன்னால் அந்த ப்ரோட்டீன் போய் ஜாயின்ட்ஸில் செட்டில் ஆகிடும். அந்த ஜாயின்ட்ஸில் செட்டில் ஆன பிறகு அதனால் ரியாக்ஷன் வந்து ஜாயின்ட்ஸ் ரணமாகும், ரணத்தின் காரணமாக அது தேய ஆரம்பிக்கும். இது ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இன்ஃபெக்ஷன்னால் வரலாம், ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் சீழ் கோத்துக்கிட்டு செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அடினால் வரலாம், ஒரு ஒரு ப்ரீவியஸான இன்ஜுரி ஆகி அந்த ஜாயிண்ட் உடஞ்சி சீராக ஒரு சீராக இல்லாமல் முன்னுக்கு முரணாக அது வந்து கூடியிருக்கும். அப்படி கூடும்போது கூடின பிறகு அது ஒரு ஒரு முறையும் மூவ் ஆகும்போது அது தேய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ட்ராமா இன்ஜுரி இது மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ்லாம் இதுக்கு கீழே வருது, ப்ரைமரி ஆர்த்ரைட்டிஸ் ஏஜ்னால் வருது. ஓகே, தொடர்ந்து பேசலாம், காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், இது செக்அப், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, கேக்குதா? கேக்குது சார், தொடர்ந்து பேசலாம் நீங்க. ரைட், என் பேர் வாசுதேவன், ஏஜ் 82, மூட்டு வலி இருக்கு. மூட்டு வலி எப்படி வந்ததுன்னா, மூட்டு இது ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக சேர்ல உட்காந்துட்டு கால தூக்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சேர்ல உட்கார்ற மாதிரி செய்யலாமான்னு ஒரு ரெண்டு நாள் அப்படி செஞ்சு பார்த்தேன். ரைட் சைட்ல வந்து தடத்தடன்னு கொஞ்சம் சவுண்டு வந்தது. அப்புறம் வந்து ரொம்ப பெயின் வந்துருச்சு. என்னடா பெயின் வந்துருச்சுன்னு டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் பார்த்தேன். அவர் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாரு. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது மூட்டு தேஞ்சிருக்கு, ஆனால் ரொம்ப அதிகம் இல்லைப்பா, உன்னுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு, அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும்னாரு. அவர் வந்து ஜாயின்ட் பெயினுக்காக பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்தனால ஐசிஜி பிசியோதெரப்பி ஒரு 7 வைக்க சொன்னார். 7 வச்சு சரி ஆகலை. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சேன், அவர் 2 பெயின் கில்லர் போட்டார். இவன் தான் சரியாகலை. ஆனால் கால் வீக்கம் இல்லை, காலை நீட்டலாம் மடக்கலாம், நடக்கும்போது மட்டும் தடத்தரம் கொஞ்சம் சவுண்ட் வருது, நடக்க முடியல. உங்களால் உங்களுக்கு நைட்டில் வலி அதிகமாக இருக்கா? வலிங்கிறதே கிடையாது. ஓகே, உங்களால் படி ஏற முடியுதா? இங்கே தான் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டார் டாக்டர். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். இப்ப இன்னொரு காலர் வெயிட் பண்றாங்க, பேசிடலாம். வணக்கம், இது செக்அப், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம், எனக்கு வயசு 30 ஆகுது மேடம். ரெண்டு பசங்க இருக்காங்க, ரெண்டு பேருமே சிசிரன் தான் மேடம் பண்ணாங்க. அது வந்து முதுகு வந்து இருக்கு ரொம்ப வலியா இருக்குதுங்க மேடம். அது வலி தாங்கவே முடியல. அது வலி இருக்கிறப்ப மட்டும் போயிட்டு டாக்டர் கிட்ட ஊசி போட்டு மெடிசன் எடுத்தா சரியாகுது. உங்களுடைய இரண்டாவது குழந்தைக்கு எத்தனை வயது? 8 வயசுங்க சார். ஓகே, இந்த முதுகுவலி எத்தனை நாளா இருக்கு? அது எப்பவுமே இருந்துகிட்டு தான் சார் இருக்கு. அப்ப வலிக்கும் போது நம்ம போய் டாக்டர் கிட்ட ஊசி போட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டா அந்த கொஞ்ச நாள் இல்லாம இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் வலிக்குதுங்க சார். சரி சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். டாக்டர், இப்போ ஃபஸ்ட் காலர் வந்து பேசினாங்க, 82 வயசாகுது, மூட்டு வலி பிரச்சனை இருக்குது, சவுண்டு வருது அப்படின்னு சொன்னாங்க நடக்கிறப்பெல்லாம். ஓகே, இப்போ அவருக்கு 82 இயர்ஸ், 82 வயசு, நான் இதை ப்ரைமரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோன்னு சொன்னேன் இல்லையா, ஏஜ் காரணமாக முட்டி தேயும்,
அந்த தேய்மானத்தினால ஏற்படுற வலி, அது சவுண்டு வர்றதுன்றது வந்து ஒரு நார்மல் ஃபினோமென் தான், நமக்கு எல்லாருக்கும் வரும். அது ரிப்பீட் எவ்ரி மூமெண்ட்டில் வந்ததுன்னு அது கண்டிப்பாக அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். இவருக்கு கரெக்டான வழியில் தான் இருக்கார், அவருக்கு ஃபிசியோதெரபி பண்ணியிருக்கு, மாத்திரையும் சாப்பிட்ருக்காரு, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு முறை பண்ணி முடிச்சிட்டாரு, பட் சரியாகலைன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இது ரெண்டாவது முறையும் அவங்க ஃபிசியோதெரப்பியும் மாத்திரையும் சாப்பிடலாம், சாப்பிட்டு இரண்டு முறையும் சரியாகலை அப்படின்னும் பொழுது நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முட்டியில் இன்ஜெக்ஷன் போடுறதா இல்லை சர்ஜரி பண்ணுறதா, அவர் சொன்ன மாதிரி தேய்மானம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது டாக்டர் சொன்னதாக தகவல் சொன்னார். ஸோ இரண்டாவது முறை ஃபிசியோதெரப்பி பண்ணி அவருக்கு வலிக்கு குறையன்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட்டு காலர் வந்து சொல்லியிருக்காங்க, 30 வயசாகிறவங்களுக்கு சி செக்ஷனில் தான் ரெண்டு குழந்தையும் வந்து பிறந்ததாக சொன்னாங்க. அண்ட் வந்து முதுகு வலி பிரச்சனை அதிகமாக இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அது வந்து ஓரளவு கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் ப்ரீவியஸாக பேசிக்கிட்டு இருந்தோம், அடிமுதுகு வலி 2 வயதுக்கு அது பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த ஏஜ் 20-30ஸில் இருக்கவங்களுக்கும் அந்த 60-70களில் இருக்கவங்களுக்கும் அடிமுது வலி இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ இவங்க அந்த கேட்டகரியில் வராங்க, 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 2 குழந்தைங்களுக்கு தாயார். ஸோ அவங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கால்சியம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ப்ரெக்னென்சி டைம்லேயும் லாக்டேஷன் பீரியட்லேயும் அவங்க நிறைய கால்சியம் அவங்க குழந்தைங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க போன்ஸ்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். இது பேர் ஆஸ்டியோபீனியான்னு பேர். ஆஸ்டியோபொரோசிஸ்க்கும் ஆஸ்டியோபீனியாக்கும் வித்தியாசம் உண்டு. இவங்க எங்கே ஏஜாக இருக்கவங்க, ஸோ அவங்க போன் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் போனுக்கான ஸ்ட்ரென்த் இருக்காது கால்சியம் குறைபாடுனால. அதனால் இந்த முதுகு பின்முதுகு வலிக்கும். அவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் செய்ய வேண்டியிருக்கும், அவங்களுடைய கால்சியம் அளவு, விட்டமின் D3 அளவெல்லாம் பார்த்து அதை நம்ம சரி பண்ணாலே இவங்களுக்கு முதுகு வலி சரியாகிடும் நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நம்ம நீ பெயின் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து என்னவா டாக்டர் இருக்கும், ஆப்ரேஷனாக இல்லை மருந்து மாத்திரை தான் தீர்வா எப்படி டாக்டர்? ஓகே, நீ பெயின் வந்து 2 வகையாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை பிரிச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. முத வேர்ஷன் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, டேப்லெட்ஸ், எக்ஸசைஸ். ஒருவேளை அவங்களுக்கு அது சரியாக போகலை அப்படின்னா ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடலாம். அந்த இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டாக இருக்கலாம், ஹைலோரோனிக் ஆசிடாக இருக்கலாம். ஹைலோரோனேட்டுன்னு சொல்லி ஒரு திக் விஸ்கஸ் ஃப்ளூயிட், சைனோவியல் ஃப்ளூயிட், அதாவது மூட்டில் செக்ரீட் ஆகக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் மாதிரி திக்கான ஒரு ஃப்ளூயிடு, அது அந்த மூட்டு ரீஜென்ரேஷன் ஆகிறதுக்கான ஒரு முயற்சி. அப்படிலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக PRP, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, அதாவது நம்ம பிளட்லேருந்தே பிளட் எடுத்து அந்த பிளட்லேருந்து ஒரு பாகத்தை பிரித்து, உதாரணத்துக்கு ஒரு 40 ml பிளட்டு நம்மளுடைய பிளட்டை நம்ம எடுத்து அந்த பிளட்டை வந்து செப்பரேட் பண்ணும்போது ஒரு PRP-ன்ற ஒரு திரவம் கிடைக்கும். அதை வந்து அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் ரீஜென்ரேஷன் நடக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்டான முயற்சி, இதில் நிறைய பேர் சரியாகிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் முயற்சி பண்ணி சரியாகாத பட்சத்தில் நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போது இந்த நீ பெயின் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன நம்ம பண்ணால் அது வராமல் தடுக்க முடியும்? ஓகே, நீ ஜாயிண்ட் தேயறதை பற்றி நம்ம பேசணும் இல்லையா, எப்படி இதை வராமல் பண்ணுறது? நீ ஜாயிண்ட் ஏன் தேயுது? அந்த நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற குருத்தெலும்பு கார்டிலேஜ் சொல்கிறது அது தேஞ்சு போயிடுது, ஏஜ்னால தான் தேயுது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆமாம், ஏஜ்னால தான் தெரியுது, அதுக்கு அந்த கார்டிலேஜுக்கு நியூட்ரிஷன் இல்லாமல் போயிடுது ஏஜ் ஆக ஆக. அந்த நியூட்ரிஷன் இல்லாமல் போகும்போது தடியமாக இருக்கக்கூடிய கார்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தின்ட் அவுட் ஆகி ஒரு இடத்துல தேய ஆரம்பிச்சிருது. அப்போ இதை எப்படி இதை நியூட்ரிஷன் பண்ணலான்னா நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய காமன் மேனாக புரிஞ்சுக்கணுன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கார்டிலேஜுக்கு ரத்த ஓட்டம் இல்லை. ஸோ கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, கார்டிலேஜுக்கு நியூட்ரிஷன் வந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட், அதாவது இந்த மூட்டு ஜாயிண்ட்டில் ஒரு திக்கான ஆயில் மாதிரி ஒரு செக்ரீஷன்ஸ் இருக்கும், இதுதான் அந்த குருத்தெலும்பு வளர்கிறதுக்கான ஒரு நியூட்ரிஷன். இது நாளடைவில் அது குறைஞ்சிரும். இதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னா எக்ஸசைஸ் மூலமாக தான் சரி பண்ண முடியும். எக்ஸசைஸ் பண்ணோம்னா ரத்த ஓட்டம் விருத்தி ஆகும். ரத்த ஓட்டம் விருத்தி ஆகும்போது அந்த
அந்த சைனோவில் ஃப்ளூயிட் செக்ரேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பழைய கெட்ட நீரெல்லாம் போய் புது ஊற்று சுரக்கும். அப்போ அந்த கார்ட்லேஜுக்கு அதிகமான நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ அதை தேய்மா அது தின்ட் அவுட் ஆன கார்ட்லேஜ் திருப்பி ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அடிப்படையாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், எக்ஸசைஸ் தான் ரொம்ப பிரதானம். எந்த ஏஜும் நிதானமான எக்ஸசைஸு, அளவான எக்ஸசைஸு செஞ்சோம்னா இந்த நீ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிப்பாக நம்மளால் வராமல் தடுக்க முடியும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், இது செக்அப், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். ஆ சாரி. வணக்கம் சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? லைனில் தான் இருக்கேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம், இது செக்அப், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஞானசேரன் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து அழைக்கிறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? இந்த இடுப்பு பகுதி இருக்குல்லங்க, கீழ் இடுப்பு பகுதியிலிருந்து வலி வலிங்க மேடம். இடுப்பு பகுதியில முன் முன் பக்கமா பின்பக்கமா? பின்பக்கம். பின்பக்கம். பின்பக்கத்துல இருந்து வலி இருக்குல்ல? ஆமா, அதுல இருந்து கீழே வலிங்க சார். இந்த ரெண்டு சைடு பின் தொடையிலே வலிக்குது சார். பின் தொடையிலே வலிக்குதா? பின் தொடை ரெண்டு சைடுமோ. எத்தனை நாளா வலி இருக்கு? உட்கா உட்காந்தோம்னா ரெண்டு சைடு வலி இருக்குங்க சார். ஓகே, எத்தனை நாளா வலி இருக்கு? அது வலி எடுத்துதே இருக்குங்க சார். ஒரு அந்த ஒர்க்கு வந்து என்னுடைய வந்து லேத் ஒர்க்கு, நின்றுட்டே தான் வேலை செய்யணும். 12 மணி நேரம் 18 மணி நேரம். ஓகே, உங்களுடைய ஏஜ் வந்து? நான் சில சமயத்தில் மாத்திரை வலி மாத்திரை எடுத்துக்குவேன், அப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். எனக்கு இயே செய்யறதுனால அங்கே மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்குவேன். ஓகே, உங்களுடைய ஏஜ் என்ன, வயசு என்ன? 55 சார். ஓகே ஓகே, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். டாக்டர், இப்போ இவங்களோட கேள்விக்கான பதில். இப்போ இவர் 55 இயர்ஸ் ஒரு மேல், இவர் கடுமையான வேலையை லேத்து வேலை செய்கிறதாக சொன்னார். திருப்பியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ பேக் ஏக் அந்த 20s 30s வரும், 50 60 வயசு அந்த மாதிரி ஏஜ் குரூப்லேயும் வருது இல்லையா. இப்போ இவர் 55 வயசு, அது ஒரு நேச்சுரலாக ஒரு டீஜென்ரேஷன் அந்த ஸ்பைனல் கார்டில் நடக்கும். அதில் இது மாதிரி கடுமையான வெயிட் செய்யும்பொழுது நம்ம அதுக்கு ஆக்குபேஷனல் ரிலேட்டடான ப்ரொடெக்ஷன்ஸை நம்ம பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிட்டு இப்போ இவருக்கு என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, இவர் கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து அவர் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து அந்த எலும்பு பகுதிகளில் எதுவும் மேஜரான இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா ஃபிசியோதெரப்பியும் மாத்திரையும் சாப்பிட்டா அவர் குணமாயிடுவார்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போது இந்த லோ பேக் பெயின், அதாவது கீழ் முதுகு வலி, அது ஏன் வருது, யாருக்கெல்லாம் வரும், அதை பற்றி டாக்டர். ஓகே, இந்த முதுகானது நிறைய எலும்பு சேர்ந்தது தான் முதுகெலும்பு. அதில் லம்பார் ஸ்பைன்னு சொல்லக்கூடிய 5 எலும்பு ரொம்ப அதிகமான மூமெண்ட் இருக்குது. நம்ம கீழ் முதுகு அடி முதுகுன்னு சொல்லுவோம், அது ஒரு மொபைலான ஸ்பைன் போன்ஸ். இந்த ஸ்பைன் போன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலும் கீழும் மூமெண்ட் ஆகும், சைட்லேயும் கொஞ்சம் மூமெண்ட் ஆகும். இது வந்து அலைன்டு பை ஃபேசட் ஜாயின்ஸ். இந்த 2 எலும்புக்கு மத்தியில் ஒரு சாஃப்டான டிஷ்யூ டிஸ்க் அப்படின்னு இருக்கும். இந்த 2 எலும்புக்கு நடுவில் தான் ஸ்பைனல் கார்ட் போகும். ஸ்பைனல் கார்ட்லேருந்து நர்வ்ஸ் நர்வ்ஸ் வெளியே வந்து காலுக்கு வரும். வலி ஏற்படுறது வந்து ஸ்பைனல் கார்டில் அழுத்தம் ஏற்பட்டால், இல்லை அந்த வெளியே வர நரம்பில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டால், இல்லை அந்த போன்ஸில் ஒரு அணம் ஏற்பட்டால், டிஸ்க்கு வெளியே வந்து நரம்பு அழுத்தினால், அந்த ஃபேசட் ஜாயின்ஸ் தேய்மானத்தினால வலி ஏற்படும். ஸோ ஒரு முதுகு வலின்றது ஒரு வெறும் டிஸ்க் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இல்லை 2-3 இடத்துலேருந்து வலி ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே டாக்டர், இந்த லோ பேக் பெயினோட வகைகள்னா என்னென்ன வகைகள்னு சொல்லுங்கள் டாக்டர். லோ பேக் ஏக்கு வந்து ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, பேக் டாமினன்ட் பெயின், லெக் டாமினன்ட் பெயின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது முதுகில் மட்டும் வலி இருக்குது, இரண்டாவது வலி வந்து வலி பிரதானமாக காலுக்கு வருது, முதுகுலேருந்து ஆரம்பித்து காலுக்கு வருது. இந்த முதுகுலேருந்து வர வலி மோஸ்ட்டாக ஒரு குட் பெயின் சொல்லலாம். அது அந்த இடத்துல மட்டும் இருக்கும். 90% ஆஃப் தி பேஷண்ட்ஸுக்கு ரெஸ்ட் மூலமாக அனல்ஜெசிக்ஸ், அதாவது
வலி மாத்திரைகள், வலி குறையிறதுக்கான மாத்திரைகள். இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் வலி மாத்திரை கிடையாது, அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உள்ளே இருக்கிற ரணத்தை ஆற்றி அதை வலியை குறைக்கும். இது சாப்பிட்டாலே 90% ஆஃப் த பீப்புள் வலி சரியாக போய்டும். அந்த பேக் டாமினன்ட் பெயினுக்கு, லெக் டாமினன்ட் பெயின்ன்றது அந்த ஷயாட்டிக்கா பெயின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஷயாட்டிக்கா பெயின், அந்த நரம்பு அழுத்தம், ஏதாவது ஒரு ட்ராக்கில் நரம்பு அழுத்தம் ஏற்பட்டால் அந்த வலி வந்து பின்தொடைக்கு, காலுக்கு, அப்புறம் விரலுக்கு வரைக்கும் வலி வரும். டாக்டர் இப்போ காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, பேசிடலாம். வணக்கம், இது செக்அப், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? என் பேர் லதா மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு தோள்பட்ட வலி, முதுகு தண்ட வலி இருக்குது. ரொம்ப கீழே வந்து சுத்தமா, அந்த கீழே இருக்க எலும்பு என்னால பஸ்ல உட்கார முடியல, தரையில உட்கார முடியல. உங்களோட வயசு என்னம்மா? எனக்கு 40 சார். ஓகே, தோள்பட்டனா எந்த பக்கம் வலி இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது இடது தோள்பட்டை தான் வந்தது. ஓகே, அப்புறமா ஃபிசியோதெரபி பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டே இருக்கும்போது திருப்பி வலது தோல் இருக்கும் வர ஆரம்பிச்சு. இப்ப கை ஃபுல்லாவே எனக்கு பரவிருச்சு வலி. திருப்பி முதுகு தண்டு வலி இருந்து எம்ஆர் ஸ்கேன் எடுத்தாங்க, ஜவ்வு கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வலி அதிகமா இருக்குன்னு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எனக்கு முடக்கு வாதம் இருக்குன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார் நானு. சரி, ஆனா இன்னும் எனக்கு சரியாகல. இப்ப இருக்க இருக்குமே பயங்கியமே இருந்தாலும் கீழே தரையில உட்கார்ந்து கீழே தள்ளி அந்த எலும்பு வலிக்கு சார், கீழே தள்ளி பட்டாச்சு எலும்புல, தரை உட்கார முடியல, சூழலையோ சேரலையோ எதுலயுமே உட்கார்ந்து முட்டி வலியோ ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? அது எனக்கு 3 இருக்கு சார். அந்த டேப்லெட் என்னன்னா, எனக்கு அல்சர் இருக்கனால ரொம்ப போட முடியல. ஃபர்ஸ்ட் 6 மாத்திரை கொடுத்தாங்க வாரம் போடுறதுக்கு, அப்புறம் 4 ஆக்குறாங்க, இப்ப 2 ஆக்கியிருக்காங்க. எனக்கு அந்த மாத்திரை சாப்பிட முடியல, ரொம்ப வயிறு எரிச்சல் அதிகமா இருக்குது. அதனால நானே மாத்திரை கேட்டு கேட்டு அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. சரிம்மா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். இப்போ இன்னொரு காலர் வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம், இது செக்அப், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். நாங்க சிந்தாதிப்பேட்டையில இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வலது, நான் எனக்கு வயது 71, 45 வருஷமா சுகர் பேஷண்ட், பைபாஸ் ஆபரேஷன் பண்ணி இருக்கிறேன். எனக்கு இடது பக்க தோள்பட்டையில கடுமையான வலி, 3 நான் இதை போட்டுக்கிட்டு 3 தான் தலையிட்டிருக்கிறேன். இப்ப என்ன சார் செய்யலாம் அதுக்கு? நீங்க ஆர்த்தோ டாக்டர் யாரா பாத்தீங்களா? ஆர்த்தோ யாரையும் பார்க்கலங்க. சரி சரி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். ஓகே ஓகே. டாக்டர் ஃபர்ஸ்ட் காலர் வந்து சொல்லியிருந்தாங்க தோள்பட்டை அண்ட் முதுகு தண்டு வலின்னு சொல்லியிருந்தாங்க, ஆர்த்ரைட்டிஸும் இருக்கு. ஓகே, இப்போ அவங்களுக்கு 40 ஃபீமேல், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் இருக்குது, மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ் அவங்க சொல்கிறாங்க, தோள்பட்ட வலி. அவங்க கிளாசிக்கலாக சொன்னது ஒரு தோள்பட்ட வலி இருக்குது, அதுக்கு ட்ரீட் பண்ணும்போது அடுத்த தோள்பட்ட வலி. திஸ் இஸ் கால்டு மைக்ரேட்டரி பெயின். ஒரு ஜாயிண்ட் வலிக்கும் போது அது குறையும் பொழுது அடுத்த ஜாயிண்ட் வலி, மைக்ரேட்டரி பெயின்னு சொல்லுவோம். முதுகு வலியும் இருக்கிறதாக சொன்னாங்க, அதுவும் இல்லாமல் முட்டி வலியும் அதுவும் சொன்னாங்க, கீழே உட்காந்து எழுந்துக்க முடியலன்றதையும் சொன்னாங்க. ஸோ அப்போ என்னாகும், இது ஒரு சிஸ்டமிக் டிசீஸாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரூமட்டாலஜிஸ்ட் அவங்க கன்சல்ட் பண்ணணும். அவங்க வந்து தன்னுடைய பிளட் லெவலில் விட்டமின் D3, கால்சியம் லெவல்லாம் பார்த்து அதுக்கான மருந்து மாத்திரை சாப்பிட்டா அவங்களுடைய எலும்புடைய தன்மை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுனா அவங்க வலி குறையும் நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட வயசு வந்து 71, 45 வயசுலேருந்தே இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அண்ட் பைபாஸ் சர்ஜரி சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் ஷோல்டர் வந்து தாங்க முடியாத பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் ஒரு கிளாசிக்கல் பேஷண்ட், அதில் வந்து அவர் டெஃபினட்டிவாக இவருக்கு அந்த கேப்சுலேட்டிஸ் ஷோல்டரோ இல்லை பெரியார்த்தைட்டிஸ் ஷோல்டரோ வந்திருக்கும், அந்த ஸ்டேஜில் தான் இவர் இருக்கார். 3 வலி இருக்குதுன்னு சொல்கிறாரு இவர். பாருங்கள், இவர் அந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை எக்ஸசைஸோ எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர் அணுகி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அவருடைய ஜாயின்ட்ஸை எவால்வேட் பண்ணி, கை மேலே தூக்குறது, கை பின்னாடி கட்ட முடியுதான்னு பார்த்து அதுக்கேற்ற ஃபிசியோதெரப்பியும் மாத்திரையும் சாப்பிட்டா அவருடைய வலி குறைஞ்சிரும். ஓகே டாக்டர், இப்போ இந்த லோ பேக் பெயின் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு எப்படி டாக்டர், அதுக்கும் மருந்து மாத்திரை அண்ட் ஆப்ரேஷன் தான் தீர்வா இல்லை எப்படி அது? ஓகே, ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் லோ பேக் பெயினுக்கு கண்டிப்பாக கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பின் எக்ஸசைஸ் தான்.
ரெண்டாவது வலி சரியாகலை, ரெசிஸ்டண்ட்டாக பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் திசுக்கள்லாம் தெரியும், போன்ஸ் மட்டும் இல்லாமல் திசுக்கள் தெரியும். எக்ஸ்ரேவும் சிடி ஸ்கேனும் எடுத்து பார்த்தா போன்ஸ் மட்டும் நல்லா தெரியும், எம்ஆர்ஐயில் அதோடைய ஜாயின்ட்ஸ், லிகமெண்ட்ஸ், மசில், நர்வ்ஸ்லாம் தெரியும். லோ பேக் பெயினுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் நம்மளால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அதில் டிஸ்க் ப்ராப்ளமோ இல்லை ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமோ இல்லை போன்ஸ் நசிங்கியோ அது ஏதோ ஒரு அதுக்கான அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆப்ரேஷன் செய்வோம். ஒருவேளை எல்லாமே நல்லா இருக்கான வலி அப்படியே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா மூட்டுக்குள்ளே எப்படி இன்ஜெக்ஷன் போடுறோமோ பேக்லேயும் எப்பிடியூரல் ஸ்டீராய்டு அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அவங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கோம், ஒரு நாள் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் வலியெல்லாம் குறைஞ்ச பேருக்கு அவங்க வீட்டுக்கு போகலாம். மேற்கொண்டு ஒரு வாரம் 10 நாள் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட்டு. இதெல்லாம் பண்ணி பார்த்தும் சரியாக போகலை அப்படின்னா அடிப்படை காரணம் கெனால் ஸ்டெனோசிஸ் இருக்கலாம், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனில் டிஸ்க் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா அந்த சர்ஜரி பண்ணி அந்த காரணத்தை, உதாரணத்துக்கு அந்த டிஸ்க் வெளியே வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகியிருந்ததுன்னா டிஸ்க்கை நம்ம எடுப்போம். எலும்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கெனால் ஸ்டெனோசிஸ் இருந்ததுன்னா டீகம்ப்ரெஷன் பண்ணுவோம். ஸ்பாண்டிலோலிஸ்டிசிஸ் அதாவது ஒரு ஸ்பைன் இன்னொரு ஸ்பைன் மேலே நகர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஃப்யூஷன் சர்ஜரிஸ் அதாவது இம்ப்ளான்ட் உள்ள கருவிகளை பொருத்தி அந்த மூமெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், ஃப்யூஷன் சர்ஜரிஸ் பண்ணுவோம். ஓகே, கூட தொடர்ந்து பேசலாம், இப்போ ரெண்டு காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். வணக்கம், இது செக்அப், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சந்தேகம் வந்து கை வந்து பாதம் மட்டும், பாதம் மட்டும் வழிய ஆரம்பிக்கணும், கை உள்ளங்கை பாதம் மட்டும். ஹலோ, சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா? என்ன மேடம், சுகர் இருக்கா உங்களுக்கு? சுகர் இப்போதான் ஒரு 4 மாசமா இதை சாப்பிட்றதுக்கு முன்னா 180, சாப்பிட்ட பிறகு 220 இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, இந்த கை பாதத்துல வலிக்குது, உள்ளங்கையில வலி இருக்கு இல்லையா? இல்ல சார், அது வலி வந்து உள்ளங்கை வலிலாம் எதுவும் இல்லைங்க, மத்த மாதிரி இருக்குது, ஆனா எல்லா உணர்வும் இருக்குது. ஓகே, மருத்த மாதிரி இருக்கு. ஆமா, எதனா ஒரு பானம் வலுவா தூக்க முடியல. என்ன பண்ண முடியல? இது என்ன சார், தூக்க முடியலன்றீங்க? எதனா ஒரு பொருளை கொஞ்ச நேரம் எழுதிக்கணும்னா ரொம்ப நேரம் எழுதுவோம். ஓகே, உங்களுக்கு ஒரு உறுதியா பிடிக்க முடியல, அதையும் கையில பிடிக்க முடியல, கழுத்து வலி இருக்கு. பைசா காசு எடுத்தாவே 2 கிலோ 1 கிலோ வந்துடும், ஒண்ணு மேல கையில இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு வீக்னஸ் இருக்கு, கழுத்து வலி தான் இருக்கா உங்களுக்கு? கழுத்து வலி இல்ல சார். ஓகே ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். டாக்டர், இப்போ உங்களுக்கான பதில். இவர் வந்து வீக்னஸ் சொல்கிறாரு, அவர் சொன்னது கை மறுத்து போனது மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து டெஃபினட்டிவாக ஒரு நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் இருக்குது. நர்வில் அவர் நர்வ் சரியாக செயல்படலை, அதனால தான் அவருக்கு கை மறுத்து போன மாதிரி இருக்குது. அவரால் எதையும் பிடிக்க முடியல, அது பணம் எண்ணும் போது, காசு பிடிக்கும் போது அது கீழே விழுந்துடுதுன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கை சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். கழுத்து எலும்புலேருந்து தான் கைக்கு நரம்பு வரும், அந்த நரம்பில் ஏதோ இடத்துல அவருக்கு செயல்படலை. அப்போ இவருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, இவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர் அணுகி அதுக்கான ஸ்கேன் எடுத்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அப்படி ஒன்று இருக்குது, அந்த எந்த நரம்பு சரியாக செயல்படலைன்றதையும் அது நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி மூலமா கண்டறிஞ்சு அதுக்கான தீர்வை நம்ம செய்யணும். ஓகே டாக்டர், அடுத்ததான் வந்து இப்போது லிகமெண்ட் அதாவது எலும்பு முறிவு மற்றும் தசைநார் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ராக்சர்லாம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அண்ட் லிகமெண்ட் பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, ஃப்ராக்சர், நம்ம உடம்பில் மொத்தம் 206 எலும்பு இருக்குது. அதில் பிரதானமாக நம்ம பார்க்குற எலும்பு வந்து ஸ்பைன் போன்ஸும் லிம்ப் போன்ஸும் பார்க்குறோம். அந்த போன்ஸில் எலும்பு உடஞ்சிதுன்னா, அதில் அந்த மூட்டில் லிகமெண்ட்ஸ் அறுந்து போயிட்டா, பெஸ்ட் சர்ஜரி தான் ஃபஸ்ட் தீர்வு. கிராக் ஃப்ராக்சர்ஸ், லிகமெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி இருக்கும்போது கட்டு போட்டு வெயிட் பண்ணலாம், இம்மொபிலைசேஷன் ஒரு 3 வாரம் 4 வாரம் கட்டு போட்டு பண்ணலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தா கட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்கிறது,
திருப்பியும் எலும்பை மறுபடியும் நார்மலாக பண்ணணும், ஜாயின்ட்ஸை ரெஸ்டோர் பண்ணணும்னா சர்ஜரி தான் அதுக்கு தீர்வு. ஓகே டாக்டர், இப்போது ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றின ஒரு விளக்கம். ஓகே, நம்ம இப்போது ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் எதுக்காக செய்கிறோம், மூட்டு வலி அதாவது நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறோம். ரெண்டுமே ஆர்த்ரைட்டிஸ் தான். நீ ஜாயிண்ட்டில் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டு நீ ஜாயிண்ட் ரொம்ப தேஞ்சு போயிட்டாக்க ஃபஸ்ட்டு கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படின்ற ஸ்டேஜிங் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸசைஸு மூலமாக இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக சரி பண்ணலாம். அவங்க ஒருவேளை ஸ்டேஜ் த்ரீ போயிட்டு ஸ்டேஜ் ஃபோர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுவோம். அதாவது மூட்டில் இருக்கக்கூடிய கார்ட்டிலேஜை மட்டும் நம்ம சிசல் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து மெட்டல் ஜாயிண்ட்ஸ் வச்சு செயற்கையான ஜாயிண்ட்டை வச்சு அவங்கள மறுபடியும் மூமெண்ட் மொபிலிட்டி அவங்கள நடக்க வைப்போம். இப்போ பிரதானமாக நம்ம ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு, ஒன்று நீ ஜாயிண்ட்டு ஒன்று ஹிப் ஜாயிண்ட். ஓகே டாக்டர், இதை செய்கிறது மூலமாக பேஷண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் என்ன, ஏன் வந்து இது குறிப்பாக நீங்கள் செய்யணும்னு சொல்கிறீங்க? மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே வயது முதியவர்கள் தான். 60-65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தேவைப்படும். ரொம்ப குறைவானவர்களுக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டு இல்லை அடிபட்டு சரியாக ஜாயிண்ட்லாம் சரியாக கூடாத பட்சத்தில் அவங்களை யங் ஏஜுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அது கொஞ்சம் ரேரானதுப்போ தான். இந்த ஏஜ் பீப்புளுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் போயிட்டால் என்ன பண்ணுவோம், என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் அவங்க மூட்டு வலியின் காரணமாக அவங்க ஒரு இடத்துல முடங்கி போயிடுவாங்க. அந்த முடங்கி போகிறது மூலமாக அவங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காமல் போயிடும், அவங்கள ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க சோஷியலாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. நம்மளுடைய ஹெல்த் வந்து நாலு ஹெல்த்து தான், நாலு பரிணாமம் தான் ஒரு ஹெல்த் ஆகும். அதாவது ஃபிசிக்கலாக, மென்டலாக, சோஷியலாக, ஸ்பிரிச்சுவலாக, இந்த நாலு பரிணாமத்தில் தான் ஹெல்த் இருக்குது. ஏஜ்டு பீப்புள் தேய்மானத்தில் மூட்டு வலியின் காரணமாக வெளியே போக முடியாது, அவங்களுடைய அன்றாட வேலையை அவங்க செய்ய முடியாமல் போயிடும். ஸோ இது நாளடைவில் அவங்க டிப்ரெஷன் போயிடுவாங்க, அவங்க சோஷியலாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு நார்மல் பர்சன் இதெல்லாம் செய்யணும் இல்லையா, இதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடும். இவென்ச்சுவலி இதே பிகம் வெரி பேட், ஒரு வெரி ஐசோலேட்டட் பீப்புள். பட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாக்க அவங்க மறுபடியும் அவங்களோட அன்றாட வேலையை அவங்க இண்டிபெண்டாக செய்ய முடியும், அவங்க சோஷியலாக கனெக்ட் ஆக முடியும், அவங்களுடைய வேலைகளை அவங்களே பார்த்துக்க முடியும். இது கண்டிப்பாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அப்படியும் மறுபடியும் வலி வருதுன்னா, அவங்க ஐசோலேட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணி பேக் டு நார்மல் ஆக்கிடலாம். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரமாக எலும்பு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொன்னீங்க, நேர்களுடைய கேள்விகளுக்கும் பதில்களை சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.